ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசுகிறார். இதற்காக சிதம்பரம் புறவழிச்சாலையில் லால்புரம் என்ற இடத்தில் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெய்வேலி பிரச்சினையில் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை, கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுக்கவில்லை, ஆனால் திமுக அரசு வந்த பிறகு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார். வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை, அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு மகிழ்ச்சியுடன் அவர் கேட்ட தொகையுடன் பல மடங்கு அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு நிலத்துடைய விலைக்கிறது 25 லட்சம் ரூபாய் பெற்று கொடுத்தோம். ஆக இதெல்லாம் அவங்களை செய்ய தவறியதனால் விலகம் கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுக்க துப்பு இல்லை. நாங்கள் வந்து பொறுப்பேற்று இழப்பீடு பெற்று பல பாக்கிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு வேலைக்கு உத்தரவாதம் அளித்து வேலைகள் அவர்களுக்கு இப்போ வேலையை வாங்கி வழங்குகின்ற பணியும் இப்போது ஆரம்பித்தாகிவிட்டது. அதை நிலம் கொடுத்தவர்களுக்கு அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி உளறி கொண்டிருக்கின்றார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.